தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். என்னன்னா ஆரம்பத்திலேயே தேங்க்யூ சொல்கிறானே அப்படின்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. May 12 என்னோட பர்த்டே அன்னைக்கு ஏகப்பட்ட விஷஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட விஷஸ். ஸோ நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துலேருந்து மைல்டு சிம்டம்ஸ் டெவலப் ஆயிருக்குது. ஆல்ரெடி டெஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ டெஸ்ட்டு எடுத்துட்டு முடிச்சாச்சு. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்ருப்போம். என்ன வாழ்க்கடா இது, இந்த கோவிட் காலத்தில் நல்லா தெம்பா சூப்பராக சாப்பிடணும் அப்படின்றது வீட்டில் வச்சே சாப்பிடணும், வீட்டில் ஹோம் குக்கிங் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பேச்சுலராக இருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு புது வெஞ்சர் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நலம் ஃபுட்ஸ் நண்பர்கள்லாம் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் அவங்க நம்பர் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம், மண்டேனா மட்டன், டியூஸ்டேனா ப்ரான், வெனஸ்டேனா மட்டன் உப்பு கறி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம், அதோட அவங்க ரைஸு ரசம் பொரியல் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்து ஒரு காம்போ பேக்கேஜாக தராங்க. நாமினலான ப்ரைஸில் வீட்டுக்கே அது டெலிவரி பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நலம் ஃபுட்ஸ் புது வெஞ்சர் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்குது. கொரோனா டைமில் ஒவ்வொருத்தவங்களுக்கு காசு வரல அப்படின்ற பிரச்சனை இருக்குது, வேலைக்கு போக முடியல பிரச்சனை இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க முடியல, வெளியே தெருவு போக முடியல அப்படின்ற பிரச்சனை இருக்கிறப்ப இந்த டாஸ்மார்க்கில் எப்பவுமே இருக்கிற நம்ம குடிமகன்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. புது கவர்மெண்ட் வந்து டாஸ்மார்க்லாம் கிடையாது, ஓடி போயிருங்க அப்படின்னு மூடி வச்சுட்டாங்க. மூடி வைக்கிற முதனாலே 421 crore நம்ம ஆளுங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காசு இல்லை காசு இல்லைன்னா 426 crore எப்படா வச்சுருந்தீங்க? இதுக்கடையில் நம்மளோட குடிமகன்கள்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, கொரோனா இப்படி இருக்கிறப்ப டாஸ்மார்க்லாம் வந்துருக்கிறீங்களே என்னங்க அப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, குச்சா கொரோனா வராது, நிறுத்த முடியாதா? இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து இது எல்லாத்தையும் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிற செரினிட்டியும் தைரியத்தையும் அறிவையும் கொடு, திங்ஸ் ஐ கேன் அண்ட் விஸ்டம் டு நோ த டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த குடிமகன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவர் தான் போன வாரம் வைரல். நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? அனாவசியமா பேசுறேன், எங்க சங்கத்துல சில நடவடிக்கை எடுத்துருவேன். உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரிதான்டா இந்த தேசம். சரக்கு உள்ள போச்சுதான், கொரோனாவே உள்ள இருந்து இந்த விஷயத்த சொன்னாலும் சொல்லும் போல வாழ்க்கடா இது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ரெம்டெசிவிர் அப்படின்ற ஒரு மேட்ரு மருந்து வந்து பயங்கர டிமாண்டாக இருக்குது, எல்லா ஊருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெருவாரியான டாக்டர்ஸ் ரெம்டெசிவிர்னால எந்தவித இதுவுமே கிடையாது, பிரோஜனம் கிடையாது, அதை வாங்கி சொல்லி வாங்கிட்டு சொல்லி மீடியம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கொடுக்குறாங்க. கீழ்ப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கீழ்ப்பாக்கத்துக்கு போனப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கீழ்ப்பாக்கத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ரெம்டெசிவிர் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் வேணான்றாங்க, அதனால இந்த பெரிய யூஸ் இல்லைன்றாங்க. ஆனால் அதே சைடு பார்த்து ரெம்டெசிவிர் வாங்குறதுக்கு கூட்டம் இருக்குது. இது மக்கள் மேலே நம்மளால் தப்பே சொல்ல முடியாதுன்னா அவங்களுக்கு அச்சம், அவங்களுக்கு பயம், பதட்டம், தன்னோட குடும்பத்தில் தன்னோட லவ்டு ஒன்ஸை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றது இந்த பயம் மட்டும்தான் இங்கே வந்து தள்ளியிருக்குது. ஸோ இதுக்கு அரசாங்கமும் மருத்துவத்துறையும் தான் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2020 தான் என்ன வாழ்க்கடாதுன்னு புலம்பு வச்சாங்க, 2021 இப்படி அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை காலுகையோட போயிருக்கும். நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி என் மூக்க உடைச்சி ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? அதாவது இந்த ஹோட்டலுக்கு போறப்பயோ ஹாஸ்பிட்டல் போகிறப்பையோ எங்கே போகிறா இருந்தாலும் இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதும் வாடிக்கையாக போச்சு. அதில் பாருங்க இந்த மனுஷன் எந்த ஒரு காரணம் தெரில, ஆனால் மனுஷன் பாவம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இந்த கொரோனா டைமில் சில நல்ல நியூஸையும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கோயம்பேடு மாதிரியான பஸ் ஸ்டாண்டு இப்போ பெரிய யூஸ் இல்லை போக்குவரத்துலாம் லாக்டவுன், பட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஒரு அருமையான ஒரு வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க. I found this very interesting. It's called the Insta Mask
vending machine. Insert a 5 rupee coin. You get a mask here. How cool. பழைய வெள்ளையத்தேவா, இந்த மாதிரி வெண்டிங் மிஷினை அரசாங்கம் அங்கங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ரூபாய்க்கு போட்டால் அழகாக ஒரு மாஸ்க் அப்படி நீட்டாக வந்துடுது, யார் கைப்படவும் இல்லை, அதுவாக மிஷின்லேருந்து வருது. அவசியமான ஒரு தேவை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அருமையான இந்த ஐடியாவை கண்டுபிடித்தவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஐயோ ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை! கை கொடு, கை கொடு, இது கை இல்லையா? ஒளியா? ஐயோ, நீங்கள் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி இது உண்மையாக இருக்குமோ, நாமளும் வாங்கி ட்ரை பண்ணலாமோ அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம மைண்டில் ஒன்று பண்ணிட்டாங்க. என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. கோமியம். கௌமூத்ராவை குடித்தா கொரோனாவுக்கு மிகப்பெரிய ஆன்டி, இது எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லி இப்போ என்னையவே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாங்கடா. பாருங்களேன், இதில் ஃப்ளேவரோடு விட்டுருக்காங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர். எப்படி இது பைனாப்பிள் லெமன்? ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறப்பே பைனாப்பிள் கொடுத்து லெமன் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அப்படி பிடிச்சி இந்த பக்கம் வச்சிடறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு என்னடா ஃப்ளேவரு? ஒரு வித கிக்கேறுதேடா. ஆனாலும் நம்ம ஊருக்காரங்களுக்கு இருக்கிற கொழுப்பு எஸ்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், கேளுங்க. கப்பல் மூழ்கிறப்போ லைஃப் ஜாக்கெட் எல்லாருக்கும் கொடுப்பாங்கல்ல. கப்பல் மூழ்குது அப்படின்னா அங்கே காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் லைஃப் ஜாக்கெட்டு. ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஆனால் நம்மளுங்க இருந்தால் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, எந்த லைஃப் ஜாக்கெட் நல்லாயிருக்கும், கோவிஷீல்டா கோவேக்சினா? ஏன் சட்டைக்கு மேட்சாக கொடுக்க மாட்டிங்களா? நான் ஆம்பளை, நானும் ஜாக்கெட் போடலாமா, ஐ மீன் வேக்சின் போடலாமா? இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டால், ஐ மீன் இந்த வேக்சின் போட்டால் 100% ஆக மாட்டோன்ற உறுதியளிக்க முடியுமா? இதை போட்டுக்கொண்டால் கொஞ்சம் கசகசன்னு இருக்குமாமே, வேற பெட்டர் டிசைன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இயற்கையோடு இணைந்த மரபு வழி லைஃப் ஜாக்கெட் இருக்கா, அதாவது இயற்கையோடு இணைந்த மரபு வழி வேக்சின்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் நம்ம ஊரில் நிறைய இருக்குது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்கேள்விகள் கேட்குறாங்க. எதிர்கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, இருக்கிறது இதுதான். இதுக்குள்ள என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும். கவர்மெண்ட்டும் வந்து ஏகப்பட்ட பிரயத்தனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டைரக்டாக ஃபாரின்ல இருந்து டெண்டர் மூலமாக வேக்சின்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அப்புறம் நியூஸ் படித்தேன், இது வரைக்கும் வேக்சின் கிடைக்காம எவ்வளோ பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இது வரைக்கும் 4.6 மில்லியன் வேக்சின்ஸ் வேஸ்ட் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வேக்சின் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் இங்கே செக் பண்ணுங்கள். இந்த லிங்கில் செக் பண்ணுங்கள். டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சு, எனக்கு எப்படி இருக்கிற அப்படின்ற என்னோடய டெய்லி டே டு டே அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் கிச்சடியில் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நான் வீடியோ போடுறேன். மேபி இஃப் ஐ ஃபீல் ரியலி பெட்டர்னா அடுத்த வாரங்களில் வந்து நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுவேன். இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற பட்சத்தில் மேபி வீடியோவாக வராமல் ஆடியோவாக பாட்காஸ்ட் ஃபார்மேட்டில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அப்படின்றத இந்த டைம்லேயே நான் சொல்லிக்கிறேன், தயார் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரைடே நைட், ஸோ நாளைக்கு ரெண்டு நாள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதிரி லாக்டவுன் மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். வந்துடும், கவலைப்படாதீங்க.